ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் வெஜ்ஜி விஜய். இந்த சேனல் பேர் ஏன் நம்ம வெஜ்ஜி விஜய்ன்னு வச்சேன்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக் வரைக்கும் நான் வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன். அதாவது வீக்கெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் செய்வாங்க, நான் வந்து ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவேன். அதுவும் எனக்கு ஃபிஷ்னால் அவ்வளோ பிடிக்கும். இப்படி நான் நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸாக சாப்பிடுவேன். லைக் ஒரு கடைக்கு போனால் மினிமம் ஒரு கலக்கியாச்சும் சாப்பிடாம நான் வந்ததே கிடையாது. கலக்கி ஆம்லெட் இதெல்லாம் சாப்பிடாம நான் வந்ததே கிடையாது. பட் இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனால நான் வந்து கம்ப்ளீட்டாக வெஜிடேரியனாக மாறிட்டேன். ஸோ அதனால் இந்த சேனல் பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, வெஜ் ஃபுட்ஸாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்ன நேம் வைக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு தோணுது வந்து வெஜ்ஜி விஜய் அப்படின்னு. சும்மா ரைமிங்காக நல்லா இருக்குல்ல, வெஜ்ஜி விஜய் அப்படின்றது. ஸோ அதனால் வெஜ்ஜி விஜய் அப்படின்னு வச்சுட்டேன். இது நம்மளோட மொதல் ரிவ்யூ. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும், ஏன்னா நம்ம வேறு நான் வெஜிடேரியனாக இருந்து வெஜ்ஜாக மாறியிருக்கோம். ஸோ அந்த ஒரு கிரேவிங்ஸ் இன்னும் இருக்குது. ஒரு நான் வெஜிடேரியனுக்கான கிரேவிங் வந்து அப்பப்போ வந்துட்டு போகும் பார்க்கும்போது சாப்பிட்லாமே அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கையில் கோயம்புத்தூரில் கூட்டாஞ்சோறுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் மாதிரியே வெஜ்ஜு செய்கிறாங்க அப்படின்னு. அதாவது வெஜ் ஃபுட்ஸ் தான், பட் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி போய் சாப்பிட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்கள்ட்ட சாப்பிட்டதில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா, எனக்கு ஆல்ரெடி ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அப்படியே அது வந்து ஃபிஷ் மாதிரியே இருந்தது, எக்ஸாக்டாக ஃபிஷ் மாதிரி இருந்தது. இந்த நம்ம அது என்ன மீன் சொல்லுவாங்க, ஜிலேபி மீன். ஜிலேபி மீனில் வந்து நீங்கள் இப்படி பிச்சிங்கன்னு வைங்களேன், அப்படியே அந்த சைடில் இருக்க ஸ்கின் வந்து அப்படியே பீல் ஆகி வரும். அதே மாதிரியே செஞ்சுருக்காங்க வெஜ்ஜில், எப்படின்னு தான் தெரில. சிக்கன் அண்ட் மட்டன் ஓகே, அது அது ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படி ஏதோ நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சது. பட் இந்த ஃபிஷ் எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுட்டுக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே. நான் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து, பார்சல் வாங்கிட்டு வந்து ஆறிடுச்சேன்னு நான் ஆல்ரெடி ஃபீலிங்கில் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கில்மா பிரியாணி. அவங்களுடைய ஒன் ஆஃப் த என்ன சொல்கிற சிக்னேச்சர் டிஷ் மாதிரி சொல்கிறாங்க, கில்மா பிரியாணி அண்டு மாப்பிள்ளை விருந்து. இங்கே பாருங்கள், இது வந்து கில்மா பிரியாணி. இந்த கில்மா பிரியாணியில் பார்த்திங்கன்னா அவங்களோட இறால் அப்புறம் ஃபிஷ்ஷு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிரியாணியாக செய்கிறாங்க. ஒரு சீரக சம்பா ரைஸ் போட்ட பிரியாணி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. மெயினாக இவங்கள்ட்ட போகும்போது மத்தியான டைம்லேயே போயிடுங்க. நைட் டைம் வந்து நான் எப்பயுமே பிரியாணிக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, மத்தியான நேரம் சாப்பிட்டா தான். நைட் நேரம் போனீங்கன்னா அது மத்தியானம் செஞ்சதாக தான் இருக்கும், அவங்க ஹீட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து கில்மா பிரியாணி, அவங்களுடைய ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் ஒன். ஸோ அதை கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது போக மெயினான ஐட்டம், நம்மளோட ஃபேவரட் ஐட்டம் இந்த இருக்குது, வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. நான் வந்து தனியாகவே வாங்கியிருக்கேன். இது வந்து அவங்களோட மாப்பிள்ளை விருந்துன்றது கூட கொடுப்பாங்க. மாப்பிள்ளை விருந்துன்றதில் என்ன இருக்கும்னா, சிக்கன் குழம்பு, வெஜ் சிக்கன் குழம்பு, வெஜ் மட்டன் குழம்பு, ப்ரான் தொக்கு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் இதோ இருக்கிறது வெஜ் ஃபிஷ் ஃப்ரை, பார்த்துக்கோங்க. அப்படியே ஃபிஷ் ஷேப்லேயே இருக்குது, பட் ஃபிஷ் கிடையாது, அதான் நமக்கு தேவை. ஸோ இதை வந்து நம்ம இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. இதெல்லாம் கில்மா பிரியாணிலாம் நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு நமக்கு இதை தான் சாப்பிட்றோம். யா, ஸோ வி ஆர் கோயிங் வித் திஸ் ஃபிஷ் அட் ஃபஸ்ட். என் சொல்ல வார்த்தையே இல்லை ஆக்சுவலாக, உண்மையாகவே ஃபிஷ் மாதிரியே இருக்குது. எப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. இந்த டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே ஃபிஷ் மாதிரி பிரிஞ்சு வரும். ஆக்சுவலாக கேமராவில் எனக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில, பட் அப்படியே உள்ள டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மாதிரியே இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபிஷ்ஷு, நான் சொன்ன பாருங்கள் பீலாகி வரும்னு.
இந்த தோலை வந்து அப்படியே நீங்கள் வந்து சைடில் வந்து அப்படியே பிச்சிங்கன்னா அப்படியே தோல் மாதிரியே வருது. ஃபிஷ்ஷில் சைடில் ஒரு தோல் பார்டர் தோல் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரியே செஞ்சுருக்காங்க. எப்படின்னு தான் எனக்கு தெரில, சத்தியமாக வேறு லெவல். ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே ட்ரை பண்ணுங்கள், அட்லீஸ்ட் யூனோ யூ வில் லைக் இட். சீரியஸ்லி ஆசம். அந்த மசாலாவில் கூட அந்த ஃபிஷ்ஷோட ஃபீலை கொண்டாந்துருக்காங்க, எப்படின்னு எனக்கு தெரில. பட் ஷியோர்லி கண்டிப்பாக இதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். டோட்டலாக விழுந்துட்டேன், என்னால் இதை ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. பட் நம்ம அடுத்ததை டேஸ்ட் பண்ணி ஆகணும். இது வந்து அவங்களுடைய கில்மா பிரியாணி. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பீசஸ்லாம் போட்டிருக்காங்க, அவங்களோட சிக்கன் பீசஸ்ஸு, ஃபிஷ் பீசஸ்ஸு எல்லாமே மிக்சடு. இது நாட் ஓன்லி ஃபிஷ் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இது பேர் கில்மா பிரியாணின்னு வச்சுருக்காங்க. இது பெரிய பட்டை. இதை நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. அதாவது நான் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஆறிடுச்சு, பட் ஸ்டில் செம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நான் வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்குது. ஏன்னா என்னதான் நான் இப்போ வெஜ்ஜில் போய் மஷ்ரூம் பிரியாணி இதெல்லாம் நான் போய் நிறைய கடையில் சாப்பிட்றேன், இவங்க நான்வெஜ்ஜில் என்னென்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ, ஒரு ஒரு வெஜிடேரியன்ஸ் வந்து நான்வெஜ் ஃபீல் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. லைட்டாக அந்த அரோமா எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேஷ் யூஸ்லாம் வேறு போடுறாங்க, நல்லா டெடிக்கேட்டாக பண்ணுறாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பிரியாணி இப்படி எடுத்து பீஸ் ரெண்டு பீஸ் உள்ளே வச்சு, என்னதான் வெஜிடேரியனாக மாறினாலும் அந்த நான் வெஜிடேரியன் பிரெயின் உள்ளே வந்துட்டு தானே போகும். ஸோ பீஸ் அப்படியே எடுத்து உள்ளே வச்சு சாப்பிட்டா வேற லெவல். சத்தியமாக சமைச்சது ஓகே. இந்த கில்மா பிரியாணி இப்போது ஓரளவுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ தான் மெயின் மேட்டருக்கு வரும், மாப்பிள்ளை விருந்து. கில்மா பிரியாணியோட அவங்களோட சிக்னேச்சர்னால் மாப்பிள்ளை விருந்தை தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை விருந்து பேருக்கேற்ற மாதிரியே வந்து பல வகையான ஐட்டம்ஸ் அதில் என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மீல்ஸ் பாக்ஸ் மொத்தமும் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஓ காட் நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது பாராட்டணும், ஏன்னா நான் காரில் கொண்டு வந்தேன், ஸ்லிப்பாகவே இல்லை, ஒரு இடத்துல கூட கொட்டலை, நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பாராட்டி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெஜ் பிரியாணி உள்ளே வச்சுருக்காங்க மாப்பிள்ளை விருந்தில். இது வந்து ப்ரான், ப்ரான் தொக்கு, ஆனால் வெஜ்ஜு ப்ரான். ஓகே, இது வந்து மட்டன் தொக்குன்னு வச்சுக்கலாமா, இது வந்து மட்டன் தொக்கு. நாலு சாரி ஒரு ஃப்ளோரில் வாழப்பட்டேன். இது ஏதோ காய் வச்சுருக்காங்க, கூட்டு பொரியல், சாரி பொரியல் கூட்டு, எஸ் பொரியல் கூட்டு, ரைத்தா, வெஜ் பிரியாணி. அகைன் மாப்பிள்ளை விருந்து கூட ஒரு ஃபிஷ் வருது, ஜாலியான விஷயம். இது மட்டன் பால்ஸ், மட்டன் கோலாவில் மட்டன் கோலா. இதுவும் நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் திருப்பி ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்கே என்ன, இங்கே வந்து ஊர்கா வச்சுருக்காங்க, எனக்கு ஊர்காவில் பெரிய சென்டர்ஸ் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி கொஞ்சமாக கொட்டிக்கலாம், வெஜ் பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கூட்டு பொரியலையுமே நம்ம எடுத்து வைத்து கொள்ளலாம் சைடில். சரி, இந்த வெஜ் பிரியாணி இது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம், கூட்டு பொரியல்லாம். ஸோ நவ் கம்ஸ் ப்ரான். ப்ரான் எடுத்து வைக்கிறோம் நம்ம சாப்பிட்றதுக்கு. இங்கே சிக்கன், சிக்கன் தொக்கு, ப்ரான் தொக்கு, நம்மளோட வெஜ் மட்டன் பால்ஸ் அண்ட் அவர் ஃபிஷ் ஃப்ரை. இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். வெஜ் பிரியாணி திருப்பி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், இதை நான் திருப்பி கடைசியாக சாப்பிட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ரிவ்யூ தான் ரொம்ப முக்கியம், அதை நம்ம பண்ணுறோம். இதுக்கடுத்தான் ஒரு சில ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கவர், கேமராவில் தெரிஞ்சதான்னு தெரில, இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 8 கவர் வச்சுருக்காங்க. 8 கவர்லேயும் 8 விதமான குழம்பு, சாரி 8 விதமான குழம்பு இல்லை, 8 கவர்லேயும் ஒரு 3 விதமான குழம்பு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு. சிக்கன், வெஜ் சிக்கன் குழம்பு, வெஜ் மட்டன் குழம்பு,
ரசம், அது கூட பார்த்தீங்கன்னா பாயாசம், கடைசியாக பாயாசம் ஃபைனல் கட்டாக. ஆக்சுவலாக இவங்கள்ட்ட டெண்டர் கோகனட் ஜெல்லின்னு கூட ஒன்று இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த மாப்பிள்ளை விருந்து பாக்ஸில் வந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறது மாப்பிள்ளை விருந்தோடு வந்த வெஜிடபிள் பிரியாணி. அதில் இருக்க காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லி ஆனால் நல்லா காலிஃப்ளவர்லேருந்து எல்லாத்தையுமே நல்லா வேக விட்டுருக்காங்க. ஆனால் பிரியாணி பார்த்திங்கன்னு வைங்களேன், அப்படியே நம்ம கில்மா பிரியாணி மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலாக அதான் பண்ணுவாங்க வெஜிடபிளுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. கில்மா பிரியாணி மாதிரியே தான் இதை செஞ்சுருக்காங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா அவங்க ஒரே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரெண்டு பிரியாணியுமே சூப்பராக இருக்குது. டைனிங்கில் போய் ஹாட்டாக நம்ம சாப்பிட்டோம்னா இட் வில் பி சோ குட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது இந்த ப்ரான் தொக்கு. யா, ப்ரான் தொக்கை எடுத்து அப்படியே ஒரு கடி. ஆக்சுவலாக ப்ரான் தொக்கு வந்து நான் அன்றைக்கி சாப்பிடும் போதே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் ப்ரான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், உண்மையான ப்ரானே சாப்பிட்ருக்கேன். அதில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர் வந்து இதில் கிடைக்கலன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த ப்ரான் தொக்கில். ஏன்னா இது வந்து லைட்டாக அந்த ஜெல்லி ஃபீல் இருந்துச்சு. உள்ளே கட் பண்ணோன்னா கூட அந்த ஒரு ஃப்ளஷ் ஃபீல் இல்லாமல் ஒரு மாதிரி ஜெல்லி ஃபீல் இருந்துச்சு இதில். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ப்ரானை மட்டும் நான் அவ்வளோவாக லவ் செய்யவில்லை. அடுத்து இந்த சிக்கன் தான் நினைக்கிறேன், சிக்கனோ மட்டனோ, பட் சிக்கன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன அப்படி இது மாக் மீட். ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் பெப்பர் ட்ரை இல்லாமல் செமி கிரேவியாக வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. பெப்பர் சிக்கன் மாதிரி செஞ்சுருக்காங்க, உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து மெயினான மேட்ரு மட்டன் பால்ஸ், மட்டன் கோலா. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் அந்த மட்டன் பால்ஸ் எப்படி கொத்தி வச்ச மெனிக்கு இருக்குமோ அதே மாதிரியே சின்ன சின்னதாக இருக்குது, மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரே வார்த்தை ஆசம், சத்தியமாக சொல்ல செமையாக இருக்குது. கோலா ஒரு உருண்டை சாப்பிட்டே நான் ஒரு 3 வருஷம் இருக்கும். பட் அதை திருப்பி ரீவைண்ட் பண்ணுற மாதிரி இது ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு. அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. எப்படி அகைன் இது எதில் செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. மேபி சோயாவாக இருக்கலாம், ஏன்னா ஃபிஷ்ஷுமே சோயாவாக இருக்குமோன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எதில் செஞ்சிருந்தாலும் சரி, சோயாவில் செஞ்சிருந்தாலும் சரி, இந்த டேஸ்ட் அவங்க கொண்டாந்ததுக்கே அவங்கள வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்னொன்று நான் பைட் பண்ணிடுறேன். எஸ், இந்த மிச்சம் வந்து கேமராமேனுக்கு பொழைச்சு போகிறாங்க, என்ன பண்ணுறது பாவம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இந்த வெஜ் பிரியாணியை முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு இப்போ வந்து மாப்பிள்ளை விருந்து என்னென்ன குழம்பு இருக்குன்னு முதல்ல நானே செக் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. பிரியாணி இப்போ ஓரமாக தள்ளி வச்சுட்டு தள்ளி வைக்க முடியலையே. ஓகே, ஹியர் கம்ஸ் மாப்பிள்ளை விருந்தோட ரைஸ் ஐட்டம். ரைஸ் பற்றி ஒன்றும் பெருசாக இல்லை, அகைன் வை ஒயிட் ரைஸ் தான், வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் பண்ண முடியாது ரைஸில். ரைஸ் ஓப்பன் பண்ணுறேன், அள்ளி வைக்கிறோம் ரைஸை. எப்படி நிறையா கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி பார்சலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு ஆங்கிளில் காட்டுறேன் பாருங்கள், க்ளோஸ்அப் வாங்க, நல்லா தெரியும். இங்கே ஒரு குவான்டிட்டி இருக்குது, இங்கே ஒரு குவான்டிட்டி இருக்குது, இதெல்லாம் சேர்த்தே நம்ம அள்ளி போட்டு மொத்தமாக சாப்பிட்டோன்னா சரி தான். ஸோ வச்சிட்டோம். இப்போது ரைஸ் ஆகி நான் கீழே வந்து பிளான் பண்ணிடுறேன். இப்போது இதில் வந்து இங்கே பாருங்கள், இது வெஜ் மட்டன் குழம்பு, இது பாயாசம், இது பருப்பு கொடுத்துருக்காங்க வெஜ் ரெஸ்டாரண்ட்டுனால பருப்பு வேணும். அகைன் பாயாசம் 2 கப் இருந்துச்சு அதனால் ஊற்றிட்டேன்.
வெஜ் ஃபிஷ் குழம்பு, வெஜ் சிக்கன் குழம்பு. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். இது போக ரசம் ஒன்று இருக்குது. ரசம் வந்து அகைன் வெஜ் ஹோட்டல்ன்றதுனால ரசமும் இருக்குது. நம்ம வந்து இப்போ எதில் ஆரம்பிக்கலாம்? முதல்ல ஃபஸ்ட்டு பருப்பில் ஆரம்பிப்போம், ஏன்னா அதுக்கப்புறம் பருப்பு சாப்பிட பிடிக்காது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பருப்பை நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், பருப்புக்கு போயாச்சு. பருப்பு எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்காங்க, லைட்டாக காரத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பருப்புக்குள்ளே நுழையிறோம். பருப்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் பருப்பு, ஆனால் கண்டிப்பாக ஒரு 75% எபோ ஆவரேஜ் இருக்கு. நல்லாயிருக்கு, சாப்பிட்லாம், சந்தோஷமாக சாப்பிட்லாம். ஏன்னா இவங்க வந்து அத்தன்டிக் வெஜ் ஹோட்டல் கிடையாது. அவங்க வந்து இவங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷனே பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ஐட்டமை எப்படி வெஜ்ஜாக மாற்றி கொடுக்க முடியுன்றதே இவங்களோட டார்கெட்டு. அதில் இவங்க வந்து பருப்பு வந்து சொல்லவே தேவையில்லை, நல்லா தான் வச்சுருக்காங்க. பருப்பு கூட இந்த கூட்டு பொரியல் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பொரியல் எடுத்து தனியாகவே சாப்பிட்டு பார்க்குறேன். முட்டைகோஸ் பொரியல். ஸோ முட்டைகோஸ் பொரியல் வந்து சூப்பருங்க, கண்டிப்பாக சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாக இருக்குன்னு எனக்கு தோணுது முட்டைகோஸ். ஏன்னா நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் முட்டைகோஸ் பொரியல்லாம், ஏன் சாப்பிட்டோன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி செஞ்சுருவாங்க. பட் நல்ல குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக பாராட்டணும். அதில் வந்து இந்த சின்ன சின்ன உளுந்தில் உடச்ச உளுந்து மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னுமே ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி கடுக்கு முடுக்கு ஃபீல்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பாராட்டணும் உண்மையாலே. கூட்டு வந்து சுரக்காய் கூட்டு வச்சுருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குட்டுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க இதையுமே. ஆக்சுவலாக எல்லாமே நல்லாயிருக்கு. ஓவராலாக வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையாலே அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் கூட்டு பொரியல் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும், செட் ஆகாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, உண்மையாலே பாராட்டணும். நான் லாஸ்ட் டைம் சாப்பிட்டதோட இப்போக்கு இது நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த கண்டினியூஸ் எஃபர்ட் நம்ம பாராட்டலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து போக போகிறது வெஜ் மீன் குழம்பு. உள்ள வருது கை. அடுத்து நம்ம போக போகிறது வெஜ் மீன் குழம்பு. ஸோ ஒரு வாட்டி கலக்கிடுறேன், கலக்கிட்டு இப்படி ஊற்றி அடித்தோன்னா கண்டிப்பாக கும்முன் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பிசைஞ்சாச்சு. கண்டிப்பாக நல்லாயிருக்கு. என்ன பண்ணிக்காங்கன்னா, மீன் குழம்புக்கே ஒரு புளிப்பு கொடுக்கணுன்றக்காக புளி நல்லா போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க, இந்த குழம்பு வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கேரண்டியெலாம் சொல்லுவேன், வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இப்போ இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு அந்த புளிப்பு தெரியுது. அந்த புளிப்போட ஃபீல் வந்து எப்போ வந்து எக்ஸ்ட்ராடினரியாக மாறும்னா அந்த வச்சு சாப்பிட்றதுல தான். மீன் குழம்போட எஃபெக்டே அதுதான். ஸோ அந்த எஃபெக்ட் இதில் இறக்கியிருக்காங்க. நானும் பேசிக்காகவே மீன் குழம்பு லவ்வர் தான். ஸோ மீன் குழம்போட ஃபேனாக இருக்கிறதுனால எனக்கு அந்த டேஸ்ட் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். சூப்பராக பண்ணிக்காங்க. சீரியஸாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, டே பை டே அவங்க நல்லா அப்டேட் ஆகிறாங்கன்னு தோணுது. நான் போன வாட்டி சாப்பிட்டப்ப இவ்வளோ என்ஜாய் பண்ணலை நான், சீரியஸாக. இப்போ நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். இட்ஸ் சீரியஸ்லி ஆசம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. லைக் லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்டக்கும் இப்போக்குமே நல்ல வித்தியாசம் இருக்குது. இதே மெயின்டைன் பண்ணாங்கன்னா அப்படியே கன்சிஸ்டன்சி செமையாக இருந்தால் சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வெஜ் சிக்கன் குழம்பு ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு வெஜ் சிக்கன் குழம்பு ஊற்றுறோம். சிக்கனாக மட்டனான்னு தெரில, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ
சீரியஸாக வேறு லெவலுங்க. ஐயோ எப்படி செஞ்சுருக்காங்கன்னு நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன், சூப்பர் சூப்பர் சூப்பர்னு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மையாலே சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குது எனக்கு. ஐ ஐம் டோட்டலி இன் லவ் வித் திஸ். சீரியஸாக சொல்கிறேன், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. மீன் குழம்போட எனக்கு சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பேசிக்காக மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் சிக்கன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க இன்னொரு ஒரு பைட் சாப்பிட்லாம். லைட்டாக அந்த கூட்டு பொரியல் நல்லா உள்ளே வச்சு, ஏன்னா புளிக்குழம்போட இறக்குனா தான் இறக்க முடியும். ஸோ கூட்டு பொரியல்லாம் உள்ளே வச்சு காலி பண்ணலாம். சூப்பர், சத்தியமாக சூப்பர், வாய்ப்பே இல்லை. வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க சிக்கன் குழம்பு, இது மட்டன் குழம்பு. சாரி கொஞ்சம் முன்னாடி ஏதாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன்னா, மீன் குழம்பு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு, இந்த சிக்கன் மட்டன் மட்டும் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது மட்டன் குழம்பு சாப்பிட்றோம். தரோங்க, சூப்பராக செம்மையாக இருந்தது. த என்ன சொல்கிறது, சிக்கன் மட்டனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஃப்ளேவர், ஐ மீன் அந்த குழம்போட ஃப்ளேவரில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஸ்டைல் சேஞ்ச் காட்டியிருக்காங்க. அந்த 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 சின்ன சேஞ்ச் தான் வந்து ஒரு யூனிக் ஃபீல் கொடுக்குது. ஒரு சிக்கன், இது இது சிக்கன் குழம்பு, இது மட்டன் குழம்பு அப்படின்னு இந்த வெஜ்ஜில் இவங்க இதை காட்டியிருக்கிறது வந்து உண்மையாலே நல்ல விஷயம். இதை எப்படி பண்ணாங்கன்றது வந்து ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மட்டன் குழம்பும் செமையாக இருக்குங்க. மட்டன் சிக்கன் ஃபிஷ் இதில் ரேட் பண்ண கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எனக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. செகண்ட் மட்டன், தேர்டு மீன் குழம்பு. மீன் குழம்பு ஆனால் டூ டேஸ் வச்சு இதை சாப்பிட்டா கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லாத்தையும் பீட் பண்ணிடும். அப்படி ஒரு டேஸ்ட்டு. நம்ம ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது ரசம். ரசத்துக்கு ரைஸ் இல்லை, ஸோ ரைஸ் இன்னும் கொஞ்சம் எடுக்க போகிறேன். I'd recommend you to garli all that and then pour rasam. Yenpa? Adha nana adhu thana. Konja mala uthu kala padara. Seri rasathukku rice vandaachu. Adhukku munadi enak konja kaarama irundhuchu. Indha chicken kolambu so light ah thanni kudichiren. Idhu enoda favorite bottle. Work place la vechukka nalla irukum. மேபி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ ஃபைனலாக ரசம் தென் பாயாசம் அதோடு முடிஞ்சது. ஏன்னா இதில் இருக்க எல்லா ஐட்டமே ஆல்மோஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ரவுண்டு தான். ஓகே, ரசத்தை டேஸ்ட் பண்ணலாம். ரசம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், டீசெண்டாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இத்தனை ஐட்டம் முடிச்சுட்டு நம்ம இதுக்கு போகிறதே பெரிய அதிசயம்தான். இதுலேயே நமக்கு வயிறு ஃபுல்லாயிடும். பட் அதுக்கு ஒரு வேளை ரசம் போகணும்னு நினச்சிங்கன்னா, யா இட்ஸ் டீசன்ட், ஒரு ஒரு 50% இட்ஸ் குட். இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கலாம் ஒரு நல்ல ஒரு. ஏன்னா ரசம் பொறுத்த வரைக்கும் அதோட ரசத்தோட கிக்கே வந்து எதில் இருக்குன்னா அந்தந்த ஸ்பைசஸில் தான் இருக்குது. செலக்டிவ் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி செய்யும்போது அதில் வர டேஸ்ட்டே தனி. இப்போ வந்து இதில் எனக்கு என்னால் சீரகத்தோட அரோமா தான் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியுது. அதிகமாக சீரகம் போட்டிருக்காங்க. புளி கொஞ்சம் ஊற்றி செஞ்சுருக்காங்க. பட் யா அவங்க இத்தனை ஐட்டம் ஆல்ரெடி செஞ்சுருக்கும் போது இந்த ரசம் ஒன்றும் பெரிய பெருசாக இம்பேக்ட் கொடுக்க போகிறதில்ல. நானும் ரசத்தை ராப் பண்ண போகிறேன், பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃபைனலி பாயசம் இந்த இருக்குது. பாயாசம், சாரி கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, நான் இன்னொரு ஆங்கிளில் முடிஞ்ச அளவுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன் பாயாசம். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு பாயாசம்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேங்க இங்கே பாயாசம்.
நான் லாஸ்ட் டைம் வந்து மாப்பிள்ளை விருந்து வாங்கினேன் எனக்கு பாயசம் சாப்பிட்ணும்னு தோணவே இல்லை. எனக்கு பேசிக்காக இந்த டெக்ஸ்டரில் தான் சாப்பிட மாட்டேன், இந்த கோதுமை கலரில். எனக்கு இந்த பால் பாயசம் தான் பிடிக்கும், கோதுமை டெக்ஸ்டரில் தான் சாப்பிட மாட்டேன். சரி ரிவ்யூக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே கோதுமை பாயசம் வந்து ஒரு சில இடங்களில் சாப்பிட்ருக்கேன், எனக்கு மூட் அவுட் ஆகிடும், அதனால தான் நான் சாப்பிட மாட்டேன். பட் இங்கே கோதுமை பாயசத்தையே பால் பாயசம் அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேங்க. செம்மையாக இருக்குது. வாழைப்பழம் வேறு லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிற பாயசத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு இனிப்பு, அந்த பஞ்சாமிரதம் சாப்பிட்றோம்ல, பழனி பஞ்சாமிரதம், அந்த பஞ்சாமிரதத்தோட ஃபீல் இருக்க மாதிரியே இருக்குது எனக்கு. இதுவும் ரெசிஸ்ட் பண்ணவே முடியலங்க அப்பா. இது பாயசம்னு நான் சொல்ல மாட்டேன், பஞ்சாமிரதத்தை மாதிரி இருக்குது அந்த ஒரு இனிப்பு. ஆனால் பஞ்சாமிரதத்தில் கூட கல்கண்டெல்லாம் அப்பப்போ கடிச்சிருவோம், அது ஒரு மாதிரி. ஸோ பஞ்சாமிரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த வாழைப்பழம் நமக்கு தட்டுப்பட்டுரும், அந்த மாதிரி என்னென்ன போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து வலுவலுப்பாக இருக்குது, அந்த வலுவலுப்பு தான் வந்து இதோட அட்ராக்ஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இது பாயாசம் இல்லைங்க, ஒரு அமிர்தம். பஞ்சாமிரதமே வந்து பாயாசமாக ட்ரை பண்ணால் இப்படி இருக்கும், அப்படி நல்ல டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். எஸ், ஸோ ஃபைனலி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுட்டுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், இனிப்பா இருந்தால் நல்லா தண்ணி குடிக்கணும். யா, ஸோ ஃபைனலாக ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டேன். பெஸ்ட்டுங்க, கூட்டாஞ்சோறுன்ற அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பித்த டைமில் நான் போய் சாப்பிட்ருக்கேன், ஆரம்பித்து கொஞ்ச நாளில் போய் சாப்பிட்டேன். அப்போ நான் சாப்பிட்டதுக்கும் இப்போக்கும் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அளப்பரியாதுன்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்க டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது இந்த ஃபுட்டு செய்கிறதுல. ஸ்டார்டிங் ஃப்ரம் கில்மா பிரியாணி, மாப்பிள்ளை விருந்தில் வச்ச வெஜ் மீன் குழம்பு, வெஜ் மட்டன் குழம்பு, வெஜ் சிக்கன் குழம்பு, பாயாசம், பருப்பு கூட நல்லா இருந்ததுங்க. ரசம் ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50% 50 marks கொடுப்பேன். மற்றபடி மற்ற எல்லாமே எபோவ் 75 தான். அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. அண்ட் ப்ரான்ஸில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் யா ப்ரான்ஸில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது எனக்கு என்னவோ பிடிக்கல. ஒரு ஜெல்லி டைப் மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து, இப்போயும் அப்படி தான் இருக்குது எனக்கு. மற்றபடி வெஜ் ஃபிஷ் ஃப்ரை இட்ஸ் ரியலி மை ஃபேவரட். கண்டிப்பாக அந்த இங்கே ஒரு பீஸ் இருக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி இந்த வெஜ் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும் போதும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பெஸ்ட்டு இது. இந்த ஹோட்டல் எப்போ போனாலுமே நான் வெஜ் ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிடுவேன், அது ஒரு விஷயம். ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை தான் என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஆல்வேஸ் மை லவ். ஸோ பிரியாணிக்கு நான் அடுத்த டர்ன் போவேன். ஆனால் மீல்ஸுன்னு எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், நிறைய ஹோட்டல் எனக்கு வந்து மீல்ஸ்லாம் எனக்கு சாப்பிட்ணுன்னே தோணாது. ஏன்னா அங்கே வந்து குழம்பு எப்படி வைப்பாங்க, அந்த டேஸ்ட் இருக்குமா அப்படின்ற டவுட் வரும். அதனால தான் மோஸ்ட்லி நம்ம பிரியாணி போடுவோம். பிரியாணின்னா கண்ணை முடிச்சு சொல்லலாம் நல்லா தான் இருக்கும். ஒரு 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 கிளாசிக், ஒரு அத்தன்டிக் ஹோட்டல்ஸ்க்கு போனோன்னா அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து எப்படினாலும் அவங்கள வந்து ஐ மீன் அவங்கள்ட்ட வந்து கரெக்டாக தான் இருக்கும். அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து மாறாது, நீட்டாக செஞ்சுருவாங்க. ஏன்னா அதில் போடுற ஸ்பைசஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துரும் பிரியாணியில். பட்டு மீல்ஸுன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து அவங்க வைக்கிறது வந்து அது ஒரு தனி கலைன்னு தான் சொல்லுவேன். கரெக்டாக வைக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். பட் இவங்க பிரியாணி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாப்பிள்ளை விருந்துன்னு பேர் வச்சதுக்காகவே அதையும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் பாயாசம் சீரியஸாக சொல்கிறேன், வெஜ் ஃபிஷ் ஃப்ரை பிரியாணின்னு நான் சொன்னேன், இதெல்லாம் மெயின் கோர்ஸுன்றதுனால நான் சொன்னேன், அதுதான் என்னோடய ஃபேவரட்னு. பட் இதையே ஃபுல்லாக கொடுத்தாலும் நான் குடிச்சிட்டே இருப்பேன், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன் டைம் சான்ஸ் கிடச்சா போய் விசிட் பண்ணுங்கள் கூட்டாஞ்சோறு ரெஸ்டாரண்ட்டை. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்து வெஜ்ஜாக மாறினதுக்கு கழித்து ஒரு 2 வருஷம் கழித்து இப்படி ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்றேன், எனக்கு அது பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ், கூட்டாஞ்சோறு ரெஸ்டாரண்ட்டோடைய லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பார்த்துக்கோங்க, விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே என்ன பிடிச்சது, உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்றத வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யா, நான் வந்து அகைன் என்னோடய வேலைக்கு போகிறேன். பாய் பாய்.